Hi friends, இன்னைக்கு எப்படி பாட் ஹோல்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுமே வேஸ்ட் கிளாத் தான் எடுத்திருக்கேன். இது இப்படி மடிச்சு வச்சிங்கன்னா மொத்தம் 4 கிளாத் பீஸ் வரும். இதுமே பிளேட் எடுத்துட்டு இதுமே வச்சுட்டு ரவுண்டா மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவு திக்கான கிளாத் யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் சூடு தாங்கும். சப்போஸ் உங்க கிளாத் திக்கா இல்லைனா ஒரு லேயர் வந்து ஜீன்ஸ் இல்லைனா திக்கான பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி சர்க்கிளா நான் வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த பிளேட் வந்து கொஞ்சம் சின்னதா இருந்தனால நான் எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் வச்சு மறுபடியும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுல இருந்து எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் வச்சு நான் மறுபடியும் சர்க்கிளா மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். நீங்க சப்போஸ் பிளேட்டை வச்சு சர்க்கிளா மார்க் பண்ணலன்னா 7.5 இன்ச்ல இருந்து 8.5 இன்ச்ல வரைக்கும் அகலும் நீங்க வச்சு சர்க்கிளா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்ல இருந்து 8.5 இன்ச் வரைக்கும் அந்த சர்க்கிளோட அகலம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இது மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு. மொத்தம் 4 கிளாத் பீஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் திக்கா வேணும்னா இன்னும் 2 லேயர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் சுத்தி பைப்பிங் மாதிரி வைக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதை ஹேங் பண்ணி விடுறதுக்காக இது கிராஸ் பீஸ் ஹேங் பண்ணி விடுறதுக்காக நான் ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த பீஸோட இந்த கிராஸ் பீஸை எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்றேன். இந்த கிராஸ் பீஸை இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மேலே வச்சுட்டு 1/2 இன்ச்ல தையல் போடணும். அப்புறம் இதை மடிச்சு இப்படி திருப்பிட்டு மறுபடியும் தையல் போடணும். இப்போ இதை நான் ஃபோல்டு பண்ணிட்டு மேலேயும் ஃபோல்டு பண்ணிட்டு இது மேலே வச்சு 1/2 இன்ச்ல தையல் போட்டுட்டு வரேன். இது நான் தச்சாச்சு. இப்போ இதை நான் திருப்பி மடக்கி தச்சிடணும். திருப்பி இப்படி மடிச்சு ஒரு தையல் போட்டுடணும். திருப்பி மடக்கி நான் தையல் போட்டுட்டு வரேன். தச்சாச்சு. இப்போ இது மேல ஹேங் பண்ணி விடுறதுக்காக இந்த பீஸை தைக்கிறேன். 1/2 இன்ச்ல தச்சிட்டு வரேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிடுறேன். இப்போ இதை நான் திருப்பிடுறேன். இப்போ இது 2 பீஸ்க்கு தேவைப்படும். ஆனா இதை நான் 2 கட் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் இருக்கும். இப்போ இதை நீங்க அப்படியே பாட் ஹோல்டரா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சூடான பாத்திரம் வைக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளோட மொத்தம் அகலம் வந்து 7.5 இன்ச். 7.5 இன்ச்ல இருந்து 8.5 இன்ச் வரைக்கும் நீங்க அகலம் எடுக்கலாம். இப்போ இதை நான் மடிச்சு 2 கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பீஸா கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதை இப்படி ரெண்டா மடிச்சு இந்த பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேல சென்டரா வச்சு கொஞ்சம் மேல தூக்கின மாதிரி வச்சு இப்படி வச்சு நீங்க ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுடணும். இந்த பீஸ் இப்படி ரெண்டா மடிச்சு இந்த பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேல சென்டரா வச்சு மேல கொஞ்சம் தள்ளுன மாதிரி வச்சு இப்படி மடக்கி தையல் போட்டுடணும். இது ஹேங் பண்ணி விடுறதுக்காக தான் இது யூஸ் பண்றது, எடுக்கும் போது ஈஸியாவும் இருக்கும். இப்படி மேல தள்ளுன மாதிரி வச்சு இப்படி மடக்கி தையல் போடணும். இந்த பீஸ்லயும் இதை இப்படி மடிச்சு சென்டரா நல்ல பக்கத்துக்கு மேல வச்சு மேல கொஞ்சம் தள்ளின மாதிரி வச்சு இப்படி மடக்கி தையல் போட்டுறேன். இப்ப இதை நான் திருப்பிடுறேன், நல்ல பக்கம் மேல வந்துடும். ரெண்டு பீஸ் இருக்கு, ஆனா ரெண்டு பக்கம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படாதப்ப ஒன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது மேல இதை வச்சிருக்கனால நம்ம எங்க வேணா மாட்டி விட்டுக்கலாம், எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இது மேல இது இருக்கனால எங்க வேணா மாட்டி விட்டுக்கலாம். சோ இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். இதை இப்படி ரெண்டு பக்கம் பிடிச்சு தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இது மாதிரி யூஸ் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். இது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஓல்டு கிளாத் ஓல்டு திங்ஸ் எப்படி வேஸ்ட் பண்ணாம ரீயூஸ் பண்ணலாம் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.